குற்றம் நடந்தது என்ன? குற்றம் சட்டத்திற்கு புறம்பான சமூக அவலங்களை உங்கள் கண் முன்னே கொண்டு வரும் ஒரு கால கண்ணாடி. குற்றங்களையும் அதன் பின்னணிகளையும் விளக்கும் இந்த முயற்சி தவறுகளை சுட்டிக்காட்ட மட்டுமல்ல, நீங்கள் சமூக விழிப்புணர்வை பெறவும் தான். குற்றம் நிகழ்ச்சியில் இன்று இமெயிலில் வந்த 150 கோடி ரூபாய் கைக்கு எட்டியதா? ஒரு சுவாரஸ்யமான கிரைம் ஸ்டோரி. நந்திவர்மன். ஐம்பத்தைந்து வயதாகும் நந்திவர்மன் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர். அரசியலும் சமூக பிரச்சனைகளை களைவதிலும் இவருக்கு ஆர்வம் அதிகம். அடிப்படையில் நான் வந்து ஒரு எழுத்தாளர், நிறைய எழுதுவேன். அது எழுதும்போது என்னுடைய காலப்போக்கில் என்னுடைய கையெழுத்து சரியில்லாமல் போனதுனால தட்டச்சுக்கு பதில் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி முதல்ல வந்து கம்ப்யூட்டர் அடிக்க ஆரம்பித்தேன். கம்ப்யூட்டரில் தேர்ந்த பின்னர் இன்டர்நெட், சேட்டிங் என சகல விஷயங்களிலும் ஆர்வமானார் நந்திவர்மன். விஜயவாடாவில் வந்து ஜனவரி மாதம் 7ஆம் தேதி உலக நாத்திகர் மாநாடு நடந்தது. அந்த நாத்திகர் மாநாட்டுக்கு போயிருந்தபோது நிறைய ஓய்வு இருந்தது. வழக்கம் போல் நான் சேட்டிங் போனேன். சேட்டிங் போகும்போது இப்போ நைஜீரிய நாட்டினுடைய சுரங்கத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஈவான்ஸ் ஜெரால்டுன்றவர் தன்னை அறிமுகப்படுத்திட்டு தன்னுடைய பதவி எல்லாத்தையும் சொன்னார். என்னை பற்றி கேட்டார். நண்பர்களானோம். அதுக்கு பிறகு நாங்கள் நிறைய நாள் நெட்டில் வந்து சேட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் சேட் பண்ணோம். ஈவான்ஸ் ஜெரால்டுன்ற அரசியல்வாதி வந்தார். அவரும் நானும் தினமும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசியிருக்கோம். அதிகாலையில் 4 மணிக்கு தினம் போய் நெட்டர்நெட் சென்டரில் 24 மணி நேரம் ஓபன் பண்ணுற ஒரே சென்டர் அங்கே தான் இருந்தது. காலையில் தினம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசி தான் வந்து இந்த இது நடக்குது. திடீரென ஒரு நாள் அந்த நைஜீரிய நாட்டு முகம் தெரியாத அமைச்சர் இந்தியாவில் 650 கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு வியாபாரம் தொடங்க போவதாக சொன்னார். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து அவர் வீட்டில் பாண்டிச்சேரிக்கு ஃபோன் பண்ணி, உங்க நாட்டில் வந்து உங்க மேல எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு, உங்க நாட்டில் வந்து நான் முதலீடு செய்ய விரும்புகிறேன், அதுக்கான பணம் வந்து ஒரு 30.5 மில்லியன் டாலர் வந்து உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன், முறைப்படி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ வந்து நான் கேட்டேன், அது வந்து பேங்க்லேருந்து பேங்க்குக்கு வரணும், எங்க நாட்டில் ரிசர்வ் பேங்க் சட்டங்கள்லாம் இருக்கு, சட்டத்துக்கு உட்பட்டு அனுமதியோட நியாயமான முறையில் வந்தா நான் வந்து இங்க முதலீடு செய்யறதுக்கு நான் பொறுப்பா இருக்கிறேன் அப்படின்னேன். இந்த வியாபாரத்திற்கு உதவினால் நந்திவர்மனுக்கு தனியாக 30.5 மில்லியன் டாலர்கள் அதாவது 150 கோடி ரூபாய் கிடைக்கும் என உறுதியளிக்கப்பட்டது. பணம் வர்றது வந்து எனக்கு ஒரு பேமெண்ட் மாதிரி வருது. அங்க ஒரு அஜய் கோட்டா ஸ்டீல் கம்பெனின்னு ஒரு ஸ்டீல் கம்பெனி இருக்கு, நேஷனலைஸ்டு ஸ்டீல் கம்பெனி. அது நேஷனலைஸ்டு ஸ்டீல் கம்பெனியை வந்து டீநேஷனலைஸ் பண்ணான். 72ல் வந்து அந்த நம்ம இது மாதிரி நெய்வேலி மாதிரி ஒரு பெரிய ஒரு கம்பெனி, அதுக்கு லண்டன்ல பிபி கன்ஸ்ட்ரக்ஷன் ரோடு போட்டிருக்கான். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிபி கன்ஸ்ட்ரக்ஷனுடைய சப் கான்ட்ராக்டருக்கு உரிய பேமெண்டா தான் இது வருது. மொத்தம் 130 மில்லியன் டாலர்ல எனக்கு 30.5 மில்லியன் டாலர் இந்த பார்ட் பேமெண்ட் இங்க வரா மாதிரி, சப் கான்ட்ராக்டர் வரா மாதிரி வருது. பெரிய தொகை என்றாலும் நந்திவர்மனுக்கு ஒரு சிறு சந்தேகம் மனதிற்குள் இருந்தபடியே இருந்தது. அவர் வந்து என்ன பண்ணாரு, என்னுடைய நண்பர் ஒருத்தர் வக்கீலா இருக்காரு, அவர் நைஜீரிய நாட்டினுடைய சொலிசிட்டர் ஜெனரலா இருந்தவர், முன்னாள் சொலிசிட்டர் ஜெனரல், பெரிய வக்கீல், அவரை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன், அவர் உங்களுக்கான எல்லா வேலையும் அங்க செஞ்சு முறைப்படி சட்டப்படி உங்களுக்கு பணத்தை அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாருன்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன வந்து அவரை பத்தி நான் நெட்ல தேடி பார்த்தேன். இவர் சொல்றாரு அவர் உண்மையா அப்படி இருக்காரான்னு தேடி பார்த்த உடனே அவர் அப்படி ஒரு ஃபார்மர் சொலிசிட்டர் ஜெனரலா இருந்தாரு. அவருக்கு வெப்சைட் இருக்கு, அவருடைய முகவரி இருக்கு, நைஜீரியன் ஹைகோர்ட்ல அவருடைய ரெஜிஸ்டர்ல அவருடைய பேர் இருக்கு, பெரிய கம்பெனிகள்லாம் அவர் வக்கீலா இருக்கார்.
சரி அவர் என்ன பண்ணாரு ஸ்பெசிபிக் பவர் ஆஃப் அட்டர்னி கேட்டார் அவர் முதல்ல ஃபீஸ் கேட்டாரு நான் ஃபீஸ் வந்து பணம் இங்க வந்தாதான் ஃபீஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு அது ஒத்துக்கிட்டார் அந்த வக்கீல் அவர் வந்து ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி அனுப்புனார் அதாவது அதிகார பத்திரம் அனுப்புறாரு அதிகார பத்திரம் வந்து இந்த 30.5 மில்லியன் டாலரை நைஜீரிய அரசாங்கத்தினர் அனைத்து துறைகளிட்டும் பேசி முறைப்படி அனுமதி பெற்று புதுவையில் இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க் என்னுடைய கணக்குக்கு அனுப்புறதுக்கு அந்த அதிகார பத்திரத்துல நான் அவருக்கு எழுதி கொடுத்துருந்தேன் அந்த அதிகார பத்திரத்தை வச்சுக்கொண்டு அந்த வக்கீல் என்ன பண்ணாரு அங்க அரசு கிட்ட எல்லாம் பேசி அந்த நாட்டினுடைய நிதி அமைச்சகத்தினுடைய ஆர்டர் இந்த 30.5 மில்லியன் டாலரை இங்க எனக்கு கொடுக்கறதுக்கான ஆர்டர் சீலோட கவர்மெண்ட் சீலோட அனுப்புனாரு இமெயிலில் வந்த பேங்க் பேப்பர்கள் அரசு பத்திரங்கள் அனைத்தும் உண்மையானதாகவே தோன்றின சுவாரஸ்யமான இன்டர்நெட் கிரைம் ஸ்டோரி இடைவேளைக்கு பிறகு தொடரும் தன் நண்பர்களுடன் அந்த பணத்தை கொண்டு என்னவெல்லாம் செய்யலாம் என திட்டங்கள் தீட்ட தொடங்கினார் 30.5 மில்லியன் டாலர் வந்துடுச்சு அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தேன் அதை வந்து எப்படி எல்லாம் முதலீடு பண்ணலாம் கூட நிறைய பிளான் பண்ணிட்டோம் நெடுக்க போய் என்னென்ன செய்யணும்ன்றதெல்லாம் பண்ணிட்டோம் அதுக்கான ரிசர்வ் பேங்க் சட்டங்கள்லாம் வந்து நெட்ல டவுன்லோட் பண்ணி ஆடிட்டர்களோட விவாதம் பண்ணி அது எப்படி ஒரு அந்த பணம் வந்து 30 நாளைக்குள்ள நம்ம ரிசர்வ் பேங்க்கு தெரிவிச்சு அவங்க கிட்ட முறைப்படி எல்லா டாக்குமெண்ட்டையும் இது பண்ணி இது பண்ணணும் அது எப்படி டாக்ஸ் கட்டணும் எவ்வளவு டாக்ஸ் கட்டணும் இவ்வளவும் வந்து நம்ம எல்லா வேலையும் நம்ம பண்ணி எல்லாத்தையும் ரெடியா இருந்தோம் அது வந்தா என்ன பண்ணணும்னு கூட ஒரு பத்திரிகை தொடங்கணும்னு கூட பத்திரிகை பேர் கூட வச்சிட்டோம் அண்ணா நாடுன்னு ஒரு பத்திரிகை தொடங்கணும் அப்படின்னு ஒரு இது பண்ணோம் ஒரு தொண்டு நிறுவனம் இருக்கு அண்ணா அறக்கட்டளைன்னு அதுவும் பேரால சில இதெல்லாம் செய்யலாம்ன்றலாம் அப்படின்லாம் திட்டம் போட்டோம் எல்லாம் பண்ணோம் இன்னும் 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 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக சிலரை கூட சந்திச்சோம் முக்கியமானவர்கள்லாம் கூட சந்திச்சோம் சந்திச்சு இந்த முதலீடு எப்படி பண்றதுன்றதை பத்தியும் இந்த இதெல்லாம் பேசணும் 150 கோடி ரூபாய் பணம் உடனடியாக கைக்கு வந்து சேருவதாய் தெரியவில்லை தடைக்கு மேல் தடங்கல்கள் தோண்டின அந்த நாட்டினுடைய சென்ட்ரல் பேங்க் நம்ம ரிசர்வ் பேங்க் மாதிரி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் நைஜீரியா என்ன பண்ணா உங்களுக்கு அனுப்புவதற்காக இந்தியன் பேங்குக்கு அனுப்புவதற்காக 30.5 மில்லியன் டாலர் எங்க கணக்கு வந்திருக்கு ஆனா வந்து என்ன பண்றான் இங்க வந்து போர்டு ஆஃப் இன்லண்ட் ரெவன்யூன்னு அந்த உள்நாட்டு வருவாய் அமைச்சகம் வந்து அப்செக்ஷன் ரைஸ் பண்றான் சுற்றுச்சூழல் வரி கட்டாத நீங்க போறீங்க 1% வரி கட்டினாதான் இந்த பணத்தை உங்களுக்கு விட முடியும் அதுக்காக நாங்க நிறுத்தி வச்சிருக்கோம் நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம் அந்த சென்ட்ரல் பேங்க்ல இருந்து எனக்கு லெட்டர் வந்தது அந்த 1% வரி வந்து நான் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு இவருக்கு சொல்லிட்டேன் நம்ம உங்க பணம் தானே நீங்களே கட்டி அதை கிளியர் பண்ணுங்கன்னு அவர் என்ன பண்ணாரு நான் அதை கட்டி கிளியர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் அந்த வக்கீல் என்ன பண்ணாரு பணம் வந்து நேரம் இங்க வரப்போகுது இந்தியன் பேங்க் வரப்போகுதுன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் இந்த டாக்ஸ் கட்டாம அங்க ஆபீசர்ஸுக்கு லஞ்சம் கொடுத்து அந்த பணம் வந்து ஆம்ஸ்டர்டாம் போயிடுச்சு நெதர்லாண்டினுடைய தலைநகரம் வேர்ல்டுடைய பைனான்சியல் கேபிட்டலான ஆம்ஸ்டர்டாம் போயிடுச்சு ஆம்ஸ்டர்டாம் வங்கியில் இருந்து பணம் எடுக்க வேண்டும் என்றால் அங்கே ஒரு வங்கி கணக்கு தொடங்க வேண்டும் என சொல்லப்பட்டது இதற்காக நந்திவர்மன் பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து தயாரானார் பணம் கொடுக்க தயாரான நிலையில் நந்திவர்மனுக்கு சந்தேகங்கள் வலுக்க தொடங்கின அப்ப ஆம்ஸ்டர்டாம்ல இருக்கிற அந்த போஸ்ட் பேங்க் பத்தி நான் நெட்ல தேடி பார்த்தேன் அது உலகத்தினுடைய 11வது பெரிய பேங்க்னு சொன்னாங்க அந்த பேங்க்ல இருந்து 2 ஃபார்ம் அனுப்பியிருந்தாங்க ஒன்னு அங்க அக்கவுண்ட் ஓபனிங் ஃபார்ம் இன்னொன்னு இந்தியாவுக்கு டிரான்ஸ்பர் பண்றதுக்கு ஃபார்ம் அவங்க கிட்ட அக்கவுண்ட் ஓபன் பண்ணோம்னாக்கா 5000 யூரோ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஃபார்ம்ல பட்டன் வச்சிருந்தாங்க அந்த பட்டன் அழுத்தினா அவங்க ஹெட் ஆபீஸ் வெப்சைட் போற மாதிரி வச்சிருந்தாங்க எலக்ட்ரானிக்கலி ஜெனரேட்டட் ஃபார்ம் அது ஃபோர்ஜரி பண்ண முடியாத ஃபார்ம் பார்க்கும்போது அப்படிதான் இருந்தது $5000 அனுப்பிடுவோம் $5000 அனுப்பிட்டா பணம் இங்க அவங்க கிட்டே இருக்கும் நம்ம போய் ஆபரேட் பண்ணிக்கலாம்னு போறதுக்கு எல்லாம் பாஸ்போர்ட் எல்லாமே எடுத்தாச்சு எடுத்துட்டு நடுப்புற என்ன பண்ணிட்டா இந்த பணம் வந்து என்ன 1 வாரத்துக்குள்ள நீங்க வந்து ஒன்னு முடிவு சொல்லுங்க இங்க வச்சுக்க போறீங்களா எடுத்துக்க போறீங்களான்னு இந்த பேங்க்ல இருந்து ஏறக்குறைய ஒரு நாளைக்கு 4 ஃபோன் 5 ஃபோன் வரும் நான் போனே வந்து புடுங்கி வைக்கிற அளவுக்கு எனக்கு போன் வரும் ஒரு 10 நாள் எனக்கு இந்த மாதிரி போன் மாத்தி மாத்தி போன் வரும் இமெயில்ஸ் நிறைய வந்தது அந்த பேங்க்ல இருந்து வந்தது ஆபீசர்ஸ் மாத்தி மாறி பேசினான் ஆண் பேசினான் பொம்பளை பேசினாங்க அப்ப எப்ப சந்தேகம் முதல்ல வர ஆரம்பிச்சதுன்னா அந்த அக்கௌண்ட் ஓபனிங் 5000 யூரோவை அனுப்ப சொல்றாங்க அனுப்ப சொல்லும் போது வழக்கமா பேங்க் கணக்கு தான் அனுப்ப சொல்லணும் கன்சர்ன்ட் ஆபீசர் என்ன பண்றான் இந்த வாரம் நான் இன்சார்ஜ் என் பேருக்கு அனுப்பு அப்படின்ட்டு அதே பேங்க்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து இந்த பேங்க் அனுப்புங்கன்றான்
அடுத்த வாரம் என்ன பண்றான், இல்ல அவர் லீவ்ல போயிட்டாரு, இப்ப எனக்கு அனுப்புட்டு இது வருது. இந்த அட்வொகேட் வந்து லண்டன்ல உட்காந்துக்கிட்டு, லண்டன்ல இருந்து அவர் அங்க இருந்து போன் பண்றாரு, அவங்க சொல்றபடி நீங்க அனுப்புங்கன்ட்டு. இப்ப எங்க பேங்க்ல கணக்கு ஓபன் பண்ணுங்கன்னு அவன் சொல்றான். கணக்கு ஓபன் பண்ணா 5000 ரூபாய் 5000 ரூபாய் 5000 யூரோ அனுப்புங்கன்றான். அந்த யூரோ பேங்க்கு தானே அனுப்பணும், இன்டு தி அக்கௌண்ட் ஆஃப் தி பேங்க் அனுப்புனா தானே நம்ம பேர்ல வந்து கணக்கு ஓபன் பண்ண முடியும். அந்த பேங்க்ல இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் ஆபீசர் பேருக்கு அவன் அனுப்ப சொல்ற போது வரைக்கும் எனக்கு சந்தேகம் வரல. இது 6 மாசமா நடக்குது, 6 மாசமா எனக்கு எந்த சந்தேகமும் வரல. பேங்க்ல இருந்து பெரிய பேங்க்ல இருந்து கம்யூனிகேஷன் போது எங்களால வந்து அதை நம்பாம எப்படி இருக்க முடியும்? இந்தியன் வங்கி ஒன்றின் உதவியோடு ஆம்ஸ்டர்டாமில் இருந்த அந்த வங்கியை தொடர்பு கொண்ட போது தெரிய வந்தது அந்த அதிர்ச்சி. நடந்தது என்ன? திவர்மனுக்கு 150 கோடி ரூபாய் பணம் கிடைத்ததா? பின்னணியில் இரத்தமும் பயங்கரமும் நிறைந்த சர்வதேச கிரிமினல் கும்பல், சுவாரஸ்யமான இன்டர்நெட் கிரைம் ஸ்டோரி. நாளைய குற்றத்தில் தொடரும். குற்றம் நடந்தது என்ன? இமெயிலில் வரும் கோடிக்கணக்கான பணம், ரத்தமும் பயங்கரமும் நிறைந்த சர்வதேச பின்னணி, சுவாரஸ்யமான இன்டர்நெட் கிரைம் ஸ்டோரி. பாண்டிச்சேரியில் வசிக்கும் நந்திவர்மனுக்கு இமெயிலில் அறிமுகமானார் ஒரு நபர். வெளிநாட்டில் வசிக்கும் அந்த நபர் 150 கோடி ரூபாய் பணத்தை நந்திவர்மனுக்கு அனுப்புவதாக வாக்களித்தார். நந்திவர்மனுக்கு 150 கோடி ரூபாய் பணம் கிடைத்ததா? எங்க பேங்க்ல கணக்கு ஓபன் பண்ணுங்கன்னு அவன் சொல்றான். கணக்கு ஓபன் பண்ணா 5000 ரூபாய் 5000 யூரோ அனுப்புங்கன்றான். அந்த யூரோ பேங்க்கு தானே அனுப்பணும், இன்டு தி அக்கௌண்ட் ஆஃப் தி பேங்க் அனுப்புனா தானே நம்ம பேர்ல வந்து கணக்கு ஓபன் பண்ண முடியும். அந்த பேங்க்ல இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் ஆபீசர் பேருக்கு அவன் அனுப்ப சொல்ற போது வரைக்கும் எனக்கு சந்தேகம் வரல. இது 6 மாசமா நடக்குது, 6 மாசமா எனக்கு எந்த சந்தேகமும் வரல. பேங்க்ல இருந்து பெரிய பேங்க்ல இருந்து கம்யூனிகேஷன் போது எங்களால வந்து அதை நம்பாம எப்படி இருக்க முடியும்? இந்தியன் வங்கி ஒன்றின் உதவியோடு ஆம்ஸ்டர்டாமில் இருந்த அந்த வங்கியை தொடர்பு கொண்ட போது தெரிய வந்தது அந்த அதிர்ச்சி. நந்திவர்மனை பணம் கட்ட சொல்லி கேட்டது தாங்கள் அல்ல, வேறு யாரோ வங்கியின் பெயரை சொல்லி மோசடி செய்து விட்டார்கள் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டது அந்த வங்கி. 7 மாத காலமாய் சர்வதேச அளவில் பல பேர் கூட்டணியால் தாம் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அதிர்ந்தார் நந்திவர்மன். சாட்டிங்கில் அறிமுகமான நைஜீரிய நாட்டு அமைச்சர் உண்மையில் இருக்கிறார். ஆனால் நந்திவர்மனை தொடர்பு கொண்டது அந்நாட்டு அமைச்சரே இல்லை, அந்த பெயரை சொல்லி யாரோ நைஜீரியாவில் இருந்து ஏமாற்றி இருக்கிறார்கள். ஆம்ஸ்டர்டாமில் இருக்கும் வங்கி உண்மையானதுதான். வங்கியின் ஊழியர்கள் என பாண்டிச்சேரியில் நந்திவர்மனின் வீட்டிற்கு போன் பேசியவர்கள் உண்மையான நபர்கள் இல்லை. ₹650 கோடி என்பது மோசடி. நந்திவர்மனுக்கு 150 கோடி ரூபாய் பங்கு என்பதும் மோசடி. நந்திவர்மன் கடைசியாய் கொடுக்க ஒப்புக்கொண்ட 2.5 லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்து பெறுவதற்காகத்தான் 7 மாத காலம் வெவ்வேறு நபர்கள் நைஜீரியாவில் இருந்தும், லண்டனில் இருந்தும், ஆம்ஸ்டர்டாமில் இருந்தும் தொடர்ச்சியாய் பேசியிருக்கிறார்கள். இன்று நந்திவர்மன் கடைசி நேரத்தில் தனது பணம் மோசடி செய்யப்படுவதில் இருந்து தப்பித்து விட்டார். ஆனா 7 மாத கால உழைப்பு கடைசியில 95% அவன் சொன்னது உண்மை இருந்தது. அந்த 5% வந்து கடைசியில அவன் வந்து ஏமாந்து போய் அந்த காசு அனுப்பியிருந்தால் அந்த காசு நேரா பேங்க் போயிருக்காரு. அந்த தனிப்பட்ட ஆட்களுக்கு இமெயிலில் வரும் கோடிக்கணக்கான பணம், ரத்தமும் பயங்கரமும் நிறைந்த சர்வதேச பின்னணி, சுவாரஸ்யமான இன்டர்நெட் கிரைம் ஸ்டோரி.
இதுவரை பாண்டிச்சேரியில் வசிக்கும் நந்திவர்மனுக்கு இன்டர்நெட் மூலம் அறிமுகமானார் ஒரு நபர். தன்னை நைஜீரிய நாட்டு சுரங்கத்துறை அமைச்சராக அறிமுகப்படுத்திக் கொண்டார் அந்த நபர். நந்திவர்மனோடு சில மாத காலம் இன்டர்நெட் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் நன்றாக பழகிவிட்ட அந்த நைஜீரிய நாட்டு அமைச்சர் இந்தியாவில் தொழில் தொடங்க நந்திவர்மனுக்கு 150 கோடி ரூபாய் பணம் அனுப்புவதாக வாக்களித்தார். அதன்படியே 150 கோடி ரூபாய் பணம் ஆம்ஸ்டர்டாமில் உள்ள ஒரு வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்டதாக தகவல் வந்தது. இதற்கு பிறகு பாண்டிச்சேரியில் உள்ள நந்திவர்மனின் வீட்டிற்கு ஆம்ஸ்டர்டாமில் இருந்து வங்கி அதிகாரிகள் தொடர்ந்து போன் செய்தபடி இருந்தார்கள். பெரிய தொகையாக இருந்தாலும் நந்திவர்மனுக்கு மனதில் சந்தேகம் உண்டானது. எங்க பேங்க்ல கணக்கு ஓபன் பண்ணுங்க நான் சொல்றேன். கணக்கு ஓபன் பண்ண 5000 ரூபாய் 5000 ரூபாய் 5000 யூரோ அனுப்புங்கன்றான். அந்த யூரோ பேங்க்கு தானே அனுப்பணும். இன்டு தி அக்கௌண்ட் ஆஃப் த பேங்க் அனுப்புனா தானே நம்ம பேர்ல வந்து கணக்கு ஓபன் பண்ண முடியும். அந்த பேங்க்ல இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் ஆபீசர் பேருக்கு அவன் அனுப்ப சொல்ற போது வரைக்கும் எனக்கு சந்தேகம் வரல. இது 6 மாசமா நடக்குது. 6 மாசமா எனக்கு எந்த சந்தேகமும் வரல. பேங்க்ல இருந்து பெரிய பேங்க்ல இருந்து கம்யூனிகேஷன் போது எங்களால வந்து அதை நம்பாம எப்படி இருக்க முடியும்? இந்தியாவில் உள்ள ஒரு வங்கியின் உதவியோடு ஆம்ஸ்டர்டாமில் உள்ள வங்கிக்கு தொடர்பு கொண்டதில் நந்திவர்மனோடு தொடர்பு கொண்ட வங்கி அதிகாரிகள் யாவரும் போலியானதென தெரிய வந்தது. 7 மாத காலம் பல்வேறு நாடுகளில் இருந்து வந்த போன் கால்கள் இமெயில்கள் எல்லாமே மோசடி என தெரிய வந்தபொழுது நந்திவர்மன் அதிர்ந்து போனார். இத்தகைய மோசடிகளுக்கு நைஜீரியன் 419 என பெயர். இப்படி வரும் மோசடி இமெயில்களை தவிர்ப்பது எப்படி? முகம் தெரியாத நபர்களிடமிருந்து பணம் கேட்டோ அல்லது பெரிய தொகை கொடுப்பதாகவோ வாக்கு தரும் இமெயில்களுக்கு பதில் கொடுக்காமல் இருந்தாலே போதும். இதுல விசித்திரமான இதெல்லாம் வரும். இப்போ ஒருத்தர் வந்து நான் சாக கிடக்கிறேன், நான் ஆக்சிடென்ட் ஆகி படுத்திருக்கேன், ஹாஸ்பிட்டல்ல அடிபட்ட போட்டோஸ்னு போட்டோ அனுப்புறான். அவன் நடக்க முடியாம படுத்து நடக்கிறான். நான் சாகும் போது என்கிட்ட இருக்கிற காசெல்லாம் வேர்ல்டு பூரா தான தர்மம் பண்றேன், நான் ஏற்கனவே நிறைய பேருக்கு பண்ணிட்டேன், நான் இந்தியாவில ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து உங்களுக்கு நான் அனுப்பலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. இன்னொரு இது வந்து என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்டியன்ஸுக்குன்னே ஒருத்தவங்க என் கடவுள் என் கனவுல தோன்றி இத வந்து உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு அப்படின்னு அப்படியும் வந்து சில கடிதங்கள் வந்து இது வந்துடும். இது இது இந்த கடிதங்கள்லாம் வந்து ஏறக்குறைய ஒரே மாதிரி கடிதங்களா இருக்கும். ஆனா ஒவ்வொரு கடிதத்திலையும் பின்னாடி வந்து ஒரு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஒரு விமான விபத்துல இறந்தார் அவருடைய பணம், அல்லது ஒரு அரசியல்வாதி ஏமாத்தினா அவருடைய பணம், இப்படி வந்து இது வருது. இதுல என்னன்னா பெண்கள் வந்தாங்கன்னா இந்த பிக்சர்ல அது அவங்க பேசுற பாஷைகள் அவங்க பேசுற இதெல்லாம் வந்து மயங்கிடுவான். எப்பேற்பட்ட ஆளும் மயங்கிடுவான். பேங்க் அட்ரஸோட அனுப்புவான், டெலிபோன் நம்பரோட அனுப்புவான். நேஷனல் பேங்க் ஆஃப் அபுதாபி, ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய பேங்கினுடைய இது எல்லா ஃபேக்ஸ் நம்பரு டெலிபோன் நம்பரு எல்லா நம்பரும் கேட்பான். எந்த பிரான்ச்னா எல்லா பிரான்ச் வரைக்கும் உட்படுவான். போன் பண்ணும்போது அந்த சீட்ல திருடன் இருக்கானா அல்லது நிஜமான ஆள் இருக்கானா தெரியாது. இப்ப யார் வேணாலும் இப்போ இந்தியாவில் இருக்கிற ரிசர்வ் பேங்க் ஆபீசனுடைய இமெயில் எல்லாம் கூட நான் கூட அனுப்பிடலாம். அந்த இது அவன் தான் செய்யறானா, அந்த அதிகாரி தான் செய்யறானா, அவன் பேரை பயன்படுத்தி யார் செய்யறானான்னு சொல்ல முடியாது. புகழ்பெற்ற பேங்க்குகள் ரஷ்யால இருந்து வந்திருக்கு, கொரியால இருந்து வந்திருக்கு, சைனால இருந்து வந்திருக்கு, ஐவரி கோஸ்ட்ல இருந்து வந்திருக்கு, சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்கு, வெஸ்ட் ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்கு. நைஜீரியன் 419 என அழைக்கப்படும் இத்தகைய மோசடி இமெயில்களுக்கு பின்னால் இருப்பது யார்? இவர்களின் நோக்கம்தான் என்ன? இந்த கேள்விகளுக்கு விடை தேடி போனால் கிடைப்பதெல்லாம் இரத்தமும் வன்முறையும் நிறைந்த
ஒரு சர்வதேச கிரிமினல் கும்பலின் கோர முகத்தை தான் பல கோடி ரூபாய் கிடைக்கும் என ஆசை காட்டி ஏமாற்றும் இந்த கும்பல்கள் ஏதாவது ஒரு கட்டத்தில் வக்கீல் தொகை அல்லது அரசுக்கான வரி என 50,000 ரூபாய் பணமோ அல்லது சில லட்சம் ரூபாய் பணத்தையோ கறந்து விடுகிறார்கள். சீட்டு கம்பெனிகள் ஏமாறுறது போகாம திடீர்னு உங்களுக்கு வருது ஒரு 30 கோடி வருது 40 கோடி வருது. ஃபார்முக்கு நீங்க என்ன கேக்குறீங்க, $400 கேக்குறீங்க, $500 கேக்குறீங்க, இது ஒரு பெரிய அமௌண்டான்னு நினைச்சிட்டு அவங்க அனுப்பிட்டு இருக்காங்க. பெரிய பணக்காரர்கள் யாராவது சிக்கினால் அவர்களை தங்களது நாட்டிற்கே வரவழைத்து கடத்தி சென்று பணம் கேட்டு மிரட்டுவார்கள். நைஜீரியாவிற்கு சென்று ஏமாந்த தமிழர்களும் உண்டு என்பதுதான் அதிர்ச்சி. எனக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ்நாட்டில் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி நம்பி போனாங்க. நைஜீரியாவுக்கு வர சொல்லி அவங்கள கூப்பிட்டாங்க, விசா இல்லை எங்கள் நாட்டுக்கு வாங்க வரலாம் அப்படின்னாங்க. பணம் கிடைக்குதுன்னு அந்த அவங்க வந்து அந்த அரசியல்வாதி அங்கே போனாங்க. போன பிறகு அவன் என்ன பண்ணா சென்ட்ரல் பேங்க்கு இடுன்னு போய் லாக்கரில் காட்டுறான் பணத்தை. லாக்கரில் கணத்தை பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு இந்த அரசியல்வாதிக்கு வந்து நம்பிக்கை வருது, இவ்வளவு பணமா அப்படின்ட்டு சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணுறான், அவனே விசா இல்லாமல் இந்த நாட்டு